நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ் பழமொழிகளும் அதனின் உண்மையான அர்த்தங்களும் பார்க்கலாம். அறப்படித்தவன் அங்காடி போனால் விற்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். இதற்கான உண்மையான விளக்கம், அறப்படித்தவன் என்பது வழக்கு மொழியில் மாறிப்போன வார்த்தையாகிவிட்டது. இந்த பழமொழியின் சரியான வாக்கியம் அறம் படித்தவன் என்றிருக்க வேண்டும். அதாவது இலக்கிய நூல்கள் அல்லது வேதங்கள் சொல்லும் அறங்களை முழுமையாக கற்றவன் எல்லா வணிகமும் ஒழுங்காக செய்திட முடியாது. சில வியாபாரத்திற்கு என்று சில நெளிவு சுழிவுகள் அறத்தை பொறுத்தவரை தவறாக்கப்படும். அதிகம் படித்த மேதாவி படித்து முடித்த பின் வணிகம் செய்ய நினைத்தான். அவன் சென்ற இடமோ தூத்துக்குடி. அங்கே மீன் வணிகம் செய்தால் பிழைக்கலாம் என எண்ணி மீனை பிடிப்பதும் வெட்டுவதும் பாவம் என நினைத்தான். சரி, மீன் வியாபாரம் செய்யவில்லை. சரி, முத்து விற்க நினைத்தான். சிப்பிகளை கொன்றல்லவா முத்து எடுக்க வேண்டும். முத்து வியாபாரமும் செய்யவில்லை. சரி, உப்பு விற்கலாம் என்று நினைத்தான். உப்பளம் சென்று பார்க்கையில் ஆண்களும் பெண்களும் வெயிலில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் யாரையும் வற்புறுத்தி பொருள் சேர்த்தல் பாவம் என்று ஒரு நூலில் படித்தது அவன் நினைவுக்கு வந்தது. இப்படியாக என்னும் மேதாவிகளுக்கு சொல்லப்பட்ட பழமொழியே இது. அடுத்த பழமொழி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இப்பழமொழியில் இரண்டு விஷயங்கள் நளினமாய் மறைக்கப்பட்டுள்ளன. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே என்று வந்திருக்க வேண்டும். அவசர உலகில் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பழமொழியில் நல்லவை தீயவை என்ற இரண்டு வார்த்தைகளும் மறைக்கப்பட்டு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று வந்தாகிவிட்டது. அடுத்த பழமொழி, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது. இதனது உண்மையான விளக்கம், நம்முடைய மனம் நமக்குள் இருந்து எப்போதும் நம்முடன் உறவாடி கொண்டிருந்தாலும் அதன் குற்றங்கள் நமக்கு தெரிவதில்லை. அதுபோல்தான் குற்றம் கண்ணுக்கு தோன்றாது, தன் முதுகு தனக்கு தெரியாது. இதுவே இதன் உண்மையான விளக்கமாகும். அடுத்த பழமொழி, அழுத பிள்ளை சிரித்ததாம் கழுதை பாலை குடித்ததாம். இந்த பழமொழியின் உண்மையான விளக்கம், சில குழந்தைகள் பிறக்கும் போதே நோய்களின் அறிகுறியுடன் பிறக்கின்றன. உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால் பகுதிகள் நீல நிறமாக இருப்பின் குழந்தை செவ்வாப்பு என்னும் நோயால் தாக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கருதுகின்றனர். இதற்குரிய மருந்தாக கழுதை பால் புகட்டப்படுகின்றது என்பதை இந்த பழமொழி விளக்குகின்றது. அடுத்தது, முதலை கண்ணீர் வடிப்பது போல. முதலை கண்ணீர் வடிப்பது போல, யாராவது போலியாக அழும்போது முதலை கண்ணீர் வடிப்பது போன்று என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். அதாவது அறிவியல் பூர்வமாக முதலை கண்ணீர் வடிப்பதில்லை, அதனால்தான் இந்த அழுகை போலியானது என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கான பொருள் அதுவல்ல. முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீர் போல என்பதுதான் நாளடைவில் திரிந்து முதலை கண்ணீர் என்றாகிவிட்டது. அதாவது தொழிலில் பணத்தை போட்டு இழந்தவன் அந்த இழப்பை எண்ணி கண்ணீர் வடிப்பதை போன்றது என்பதை கூறவே இந்த பழமொழி உண்டானது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.